ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஐஒய் சிம்பிள் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பலூன் அண்ட் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சு சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐடியா பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட் ஐடியா தான் அண்ட் ரொம்ப ஈஸி. பலூனும் டிஷ்யூ பேப்பரும் இருந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் நான் வந்து க்ளூ ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போ எடுத்துருக்கிற க்ளூ பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ தான். நீங்கள் வந்து நார்மல் ஃபெவிகால் ஆர் வந்து ஒயிட் க்ளூ, எனி ஒயிட் க்ளூ நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் கொஞ்சமாக வந்து எக் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். க்ளூவை விட வாட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், ரொம்ப அதிகமாக ஆகிடக்கூடாது, கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு க்ளூ வாட்டர் மாதிரி நம்மளுக்கு வந்து ரெடி ஆகும். ஓகே, இப்போ அதை நம்ம தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பலூனை வந்து இந்த மாதிரி ப்ளோ பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே நான் ஊதி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளூ வாட்டர் இருக்குல்ல, அதை வந்து மேலே அப்ளை பண்ணி டிஷ்யூ பேப்பர் வச்சு ஓட்டணும். ரொம்ப சிம்பிள் தான், பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். அந்த க்ளூ வாட்டர் எடுத்துகிட்டு நம்ம வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு இன்னொரு லேயர் வந்து அந்த க்ளூ கோட்டிங் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மேலே மேலே எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கணும்ட்டு டிஷ்யூ பேப்பரை மேலே மேலே வச்சு லேயராக வச்சு நம்ம வந்து பவுல் மாதிரி வந்து ரெடி பண்ணணும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப சிம்பிள் தான் இது. ஓகே, நான் லேயர் லேயராக வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, நல்லா வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பலாம் அந்த வீடியோவில் நான் வந்து காட்டில் நம்ம அதை வந்து அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு வச்சு பலூனில் வந்து அந்த ப்ளூ வாட்டர் அப்ளை பண்ணுறதுன்னு ரொம்பலாம் காட்டில் கொஞ்சம் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து புரியும் சொன்னாலே எப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படின்ட்டு பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பவுல் மாதிரி, ஒரு ஹாஃப் பலூன், ஃபுல் பலூனும் இல்லாமல் ஹாஃப் பலூன் வர வரைக்கும் மட்டும் நான் அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து ஓட்ட போகிறேன். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு வச்சு அந்த க்ளூ வாட்டர் மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பலூன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் இருந்தாலே போதும், டிஷ்யூ பேப்பர் தான் கொஞ்சம் நிறையா தேவைப்படும், ரொம்பலாம் இல்லை, ஓரளவு தேவைப்படும் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக. ஓகேவா? நான் வந்து டிஷ்யூ பேப்பர் எப்படி ஒட்டுறேன் அப்படின்னா வந்து ஃபுல் ஃபுல்லாக ஒட்டுறேன். ஓகேவா? ஒரு ஸ்கொயர் மாதிரி தெரியும்ல, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி கூட ஒட்டிக்கலாம், அதுவே ஈஸியாக தான் இருக்கும். இதை விட உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ, எப்படி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நான் அப்படியே தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்புறமா இந்த இது முடிச்சதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் வந்து இது கஷ்டமாக இருந்த மாதிரி தோணுச்சு. அதான் இந்த ரெண்டில் வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஹாஃப் பலூன் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிட்டேன். இந்த மாதிரி வச்சு வச்சு நம்ம அந்த க்ளூ வாட்டர் வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துட வேண்டியதான், ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு பவுல் மாதிரி கிடச்சிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை நீங்கள் நைட்டு செஞ்சுட்டு காலையில் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், அது மாதிரி தான் நானும் பண்ணேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் அதை வந்து குத்திக்கிறேன் சிசர் வச்சு. இப்போ அந்த பலூனை வெடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பவுல் மாதிரி ரெடியாக இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இது 12 hours கிட்டே நான் காய வச்சேன், நைட்டு செஞ்சுட்டு காலையில் எடுத்தேன். ஓகே, நெக்ஸ்ட் பிளாக் கலர் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். நான் ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன், பட் ஃபுல்லாக கொடுத்தா பெயிண்ட் தான் வேஸ்ட் ஆகும், ஃபுல்லாக கொடுக்க முடியாது. ஏன்னா டிஷ்யூ பேப்பர் வந்து நிறைய உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நிறைய வந்து அந்த சுருக்கம் இருக்குல்ல, அதனால் நம்மளால் வந்து பெயிண்ட் வந்து கொடுக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு கோட்டிங் லைட்டாக மட்டும் கொடுத்துட்டேன், அதில் மட்டும் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நீங்கள் வந்து பெயிண்ட் கொடுக்காமல் நீங்கள் வேறு கூட கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிங்க் கலர் கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா வந்து சின்ன சின்ன ட்ரையாங்கிள் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ட்ரையாங்கிள்னு சொல்ல முடியாது, ஒரு சிலது தான் ட்ரையாங்கிளாக இருக்குது, ஒரு சிலது வந்து ஸ்கொயராக கூட இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த கிளாத்தில் அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு, பிங்க் வித் கோல்டன் கலர் ஸ்கொயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் நான் வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி ஓட்ட போகிறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இது செஞ்சதுக்கப்புறம். பிளாக் கலர் பெயிண்ட் வந்து நான் ஒரே ஒரு கோட்டிங் மட்டும் கொடுத்துட்டேன். ஓகேவா? இருந்தாலும் ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கிராஃப்ட்டு. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டோன்னா ரெடியாகும். இன்னொரு லேயரும் நான் ஒட்டலான்னு பார்க்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸ் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி பேர்ல். அதை வந்து கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன், எடுத்துகிட்டு நான் ஒட்ட போகிறேன். அந்த ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மேலே வச்சு ஒட்டினா நல்லாயிருக்கும்னு தோணுது, அதனால் நான் வந்து ஒட்ட போகிறேன்.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒட்டினதுக்கப்புறம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இந்தளவுக்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, நானே பயந்துகிட்டே இருந்தேன் ஃபினிஷிங் எப்படி இருக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான். ஓகே, அந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல அதில் மேலே வந்து ஃபேப்ரிக் க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து அந்த பீட்ஸ் இருக்குல்ல அதை வந்து ஒன்று ஒன்றா ஒட்டிக்கிறேன். ஒரு ஒரு ட்ராப்பாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு பீட்ஸாக வந்து ஒட்டிக்கிறேன். டெக்ரேஷன்லாம் உங்களோட சாய்ஸ் தான் ஓகேவா, உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன், பார்ப்போம் லாஸ்ட்டாக எப்படி வருதுன்ட்டு. ஓகே, அதே மாதிரி தான் இன்னொரு லேயரும் நான் வந்து அந்த ட்ரையாங்கிள்ஸ் வச்சுருக்கேன், அந்த கிளாத்தில் பண்ணியிருந்தோம்ல அந்த ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, வச்சாச்சு, அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து கிராஃப்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்படி தான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் தான், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் டெக்கர்னு சொல்லலாம், ஹோம் டெக்கர் ஆர் ரூம் டெக்கர். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட வச்சுக்கலாம், மேலே அழகாக வச்சுக்கலாம். உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சைஸ் கூட கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் பலூன்ஸ் வச்சு பார்த்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டைலரிங்காக இருக்கீங்க, அப்படி டைலரிங்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டைலரிங் மிஷின் பக்கத்தில் வந்து வச்சுட்டு லைனிங்ஸ், ஸ்டோன்ஸ், லேஸ்லாம் கூட வச்சுக்கலாம், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டாட்டா.